ஆவலோட எதிர்பார்க்கறதுனா அடுத்த மாசம் வந்து ஜூலை 5ஆம் தேதி நமக்கு வந்து டிஎன்பிஎல் ஆரம்பிக்க போதுங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக் நம்ம ஊர் நம்ம எத்து நம்ம ஊர் நம்ம திருவிழா எப்படி வேணாலும் சொல்லாங்க. ஸோ தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேம்லயுமே கிடையாது, அதாவது கிரிக்கெட் கேம்ல எந்த ஒரு கேம்லயுமே கிடையாது. மொபைல் கேமா இருக்கட்டும், அது வந்து பிசி கேமா இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு கிடையாது. பட் நம்ம பிசி கேம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை ட்ரை பண்ணிருக்கோம் உள்ள கொண்டு வரதுக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் 19லயுமே வந்து நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கிரிக்கெட் 24க்கு நான் வந்து புதுசா வந்து மேக் பண்ணிருக்கேன் அந்த இதை வந்து. ஸோ டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 டீம் இருப்பாங்க நம்ம டிஎன்பிஎல்ல வந்து. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎல் மொத்தம் 8 டீம் இருக்காங்க. சேப்பாக் சூப்பர் லீக்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், லைகா கோவை கிங்ஸ், மதுரை பேந்தர்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், சேலம் ஸ்பாடன்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அண்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ்ங்க. ஸோ இந்த 8 டீமுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 4 டீம்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 4 டீம்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ மீதி எல்லாமே வந்து ரெடி பண்ணும். ஸோ டீமோட லோகோஸ், அதுக்கப்புறம் வந்து டீம் ஜெர்சி, ஜெர்சி கலர்ஸ் எல்லாமே வந்து பக்கம் ரெடி பண்ணேன். ஸோ சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களுக்கு ஜெர்சி. ஸோ ஜெர்சியோட கலர் வந்துட்டு வேற மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, வேற ஏதாவது கலர் மாத்தணும் மாத்திக்கலாம், இல்லை நீங்க வந்து ரியல் ஜெர்சி மாதிரி மேக் பண்ண முடியும்னா மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் வச்சிருக்கக்கூடிய ஜெர்சி. அதுக்கடுத்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸோட ஜெர்சியுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஜெர்சி, எல்லோ கலர். ஸோ அதுக்கடுத்த பட்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லை ஐ மீன் லைகா கோவை கிங்ஸ்க்கு போகிறோம். ஸோ லைகாவோட ஜெர்சி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ப்ளூ கலர். ஸோ இது ஜெர்சி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டீமுக்குமே நம்ம வந்து ஜெர்சி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க வந்து எங்க போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் 24ஓட கம்யூனிட்டியில போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டியில போய் டவுன்லோட் பண்ணது எப்படின்றது நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ இது வந்து இனிமே வந்து நான் எல்லா டீமே வந்து ரெடி பண்ணல. ஸோ பட் எல்லா டீமே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். வை பிகாஸ் நான் லோகோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெர்சி எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தால எல்லா டீமே வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு டீம்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம நீங்க வந்து இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்துட்டு எல்லா டீமோட ஃபுல் ஸ்குவாடுமே வந்து இருக்காது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்ன்னு சொல்ல ஸ்குவாட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது சேலம் ஸ்குவாட்ஸ் வந்து மொத்தம் மினிமம் 13 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 13 பிளேயர்ஸ் அதாவது மொத்தம் ஸ்குவாட்ல 18 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் நான் வந்து தேவையான 13 பிளேயர்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ சேலம் ஸ்குவாட்ஸ் டீம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் இந்த டீம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பிளேயர்ஸ் பக்காவாக ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த டீமுமே வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஆடணும் யூஸ் பண்ணலாம், 13 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்த பட்சம் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ். ஸோ நம்மளுடைய நெல்லை ராயல் கிங்ஸ் டீமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். நெல்லை ராயல் கிங்ஸ்லேயுமே வந்து 13 பிளேயர்ஸ் 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு பிளேயிங்ல வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை பேந்தர்ஸ். ஸோ இந்த 4 டீம் இப்போதைக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ 13 பிளேஸ் மினிமம் ப்ளே பண்ற அளவுக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 டீம்ஸ் வந்து இன்னும் ஹாஃப் ஆஃப் தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டீம்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பட் நீங்க இப்போ வந்து இந்த டீம் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ பாதி கம்ப்ளீட் பண்ண பரவாயில்ல ப்ரோ, கொடுங்க ப்ரோ, நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நான் வந்து சொல்றதை பங்கிட்டு பாருங்க. ஸோ ஹோம்ல இருக்கும்போது நீங்க வந்துட்டு நம்பர் 3 அதாவது கீபோர்டில் 3 அமுக்குங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கில் வந்துட்டு ஆர்பி யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சர்ச் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வரணும் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு கீழே இங்கே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜில். அந்த கிரிக்கெட் அகாடமி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அது கீழே போனீங்கன்னா சர்ச் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். சர்ச் கம்யூனிட்டியில் வந்துட்டு சர்ச் டைப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ டீம்ஸ் டீமில் வந்து ஜெண்டர் மேல் போட்டுக்கோங்க. ஸோ மேல் போடலனாலும் இஷ்யூ கிடையாது. பட் அதில் வந்துட்டு டீம்ஸில் வந்துட்டு நான் யூசர் நேமில் வந்துட்டு என்னோட நேம் போட்டுக்கோங்க. ஸோ ABINESHJAI இந்த நேம் போட்டிங்கனாலே போதும். ஸோ 05 எக்ஸாக்டாக சொல்லணும்னா அபினேஷ் ஜெய் 05 இதுதான் என்னோட நான் ஐடியா வச்சிருக்கேன் கிரிக்கெட் 24ல. ஸோ இந்த இதை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பிகின் சர்ச் மட்டும் கொடுத்துருங்க. சிம்பிள்ங்க, பிகின் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நான் என்னென்ன டீம்ஸ் எல்லாமே இது வரைக்கும் அப்லோட் பண்ணுறோம் அந்த எல்லா டீமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் கிரிக்கெட் 24ல இது வரைக்கும் நான் நிறைய டீம்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணல அப்படின்ற காரணம் வெறும் 9 டீம் மட்டும் தான் இருக்கு. ஸோ கிரிக்கெட் 19ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் நிறைய டீம்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் சிடிடி டீம் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டீம் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த டீம் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சேம் நான் வச்சிருக்க அதே டீம் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ சேம் ஜெர்சி அதே நம்பர் தான் இருக்கும், அதே யூனிஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் சேப்பாக் சூப்பர் லீக்ஸோட யூனிஃபார்ம் இருக்கு. ஸோ அதுக்கடுத்த பட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் பக்காவாக அப்படியே இருக்கும். இதுதான் நெல்லை ராயல் கிங்ஸ். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸோட யூனிஃபார்மே அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டீம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேட் பண்ணுறது ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ மறக்காம நீங்களும் டிஎன்பிஎல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. கிரிக்கெட் 24 வச்சிருக்கீங்கன்னா கிரிக்கெட் 24ல டிஎன்பிஎல் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா நம்ம பேரை சொல்லணுங்க பின்னாடி வர்றவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ மறக்காம வந்துட்டு நீங்க பேரை சொல்லுவீங்கன்னு நம்புறேன். ஸோ கிரிக்கெட் 24ல இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிளே கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கிரிக்கெட் 24ல வந்துட்டு டிஎன்பிஎல் வச்சு ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்லயுமே நீங்க வந்து மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த டோர்னமெண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்றத பத்தி நான் இன்னொரு வீடியோ சொல்றேன். அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஎன்பிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நீங்களும் அந்த டிஎன்பிஎல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை பற்றி ரெகுலர் அப்டேட்ஸோட உங்களோட வந்து சந்திக்கிறேன். ஸோ அதை பற்றி அடுத்த அப்டேட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பை, சீ யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம்.
பை கைஸ்.